இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பத்தி தான். ஒரு அபிஷியலா நியூஸ் வந்திருக்குது, அதாவது வாட்ஸ்அப்பே அவங்களுடைய அபிஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்றதுக்காக சில முயற்சிகள் வந்து சில ஹேக்கர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அபிஷியலாவே வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எப்படி வந்து ஹேக் பண்றத வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விவரங்களும் பார்க்க போறோம். சப்போஸ் இதை வந்து சொல்யூஷன் சொல்லியும் நம்ம யாரும் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன் வீடியோ. எனக்கு எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து நம்மளே அறியாம ஹேக் பண்ண போறாங்க அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன் அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால எல்லாருமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னக்கூடிய சொல்யூஷனை நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாருமே மொபைலையும் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க இல்லையா அப்படிங்கறத அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற சொல்யூஷனையும் அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. சோ அதனால இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அபிஷியலா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லா வாட்ஸ்அப் யூசருக்கும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். ஏன்னா வாட்ஸ்அப்ல ஹேக் பண்றதுக்கு சில ஹேக்கர்ஸ் வந்து முயற்சிகளை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை அபிஷியலாவே அறிவிச்சிருக்கிறாங்க. இது எப்படி வந்து ஹேக் பண்றதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வாட்ஸ்அப்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய அப்டேட் வந்து நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. இப்படி ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூசர்ஸுக்கு யூஸ் பண்ற விதமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் பயனர்களுக்கு வந்து செக்யூரா இருக்கிறதுக்காக சில அப்டேட் வந்து ரெகுலராகவே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதுக்கு சில முயற்சிகள்லாம் ரொம்பவே ஈடுபடுத்திட்டு இருக்காங்க, ரொம்ப கண்காணிச்சுட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள். இப்படி இருந்த பட்சத்திலும் வாட்ஸ்அப்ல சில ஹேக்கர்ஸ் வந்து எப்படி ஹேக் பண்றதுக்கு முயற்சிகள் ஈடுபடுத்தாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல என்னதான் நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தாலும் வாட்ஸ்அப்ல சில குறைபாடுகளை கரெக்டா கண்டுபிடிச்சு ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்றதுக்கு வந்து முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. இதுல என்ன குறைபாடுகள் இருக்குதுன்னா வாட்ஸ்அப்ல நிறைய அப்டேட் வந்திருந்தாலும் வாட்ஸ்அப்ல கால் பண்றோம் பாத்தீங்களா வாய்ஸ் கால், இந்த வாய்ஸ் கால்ல சில குறைபாடுகள் இருக்கிறதாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சில ஹேக்கர்ஸ். இந்த குறைபாடுகளை வச்சு எப்படியாவது ஊடுருவி சில வாட்ஸ்அப் யூசர்ஸை எப்படியாவது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஹேக்கர்ஸ் வந்து சில ஸ்பைவர் ஆப்பை வந்து நம்மே அறியாமலே நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து இன்ஸ்டால் பண்றதுக்காக சில முயற்சிகளை ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. இது எப்படி அவங்க வந்து இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல சில மிஸ்டு கால் வரும், வாய்ஸ் கால். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட்ல சேவ் பண்ணாத சில நம்பர்ல இருந்து வரலாம், அல்லது தேவையில்லாத ஒரு நேம்ல கூட வரலாம். சோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாட்ஸ்அப்ல அந்த காலை வந்து அட்டன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மிஸ்டு காலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 2 times வந்ததும் அந்த காலை வந்து யாரும் அட்டன் பண்ணாலோ இல்ல அது மாதிரி அந்த மிஸ்டு காலை வந்து கிளிக் பண்ணாலோ வாட்ஸ்அப் யூசர்ஸுடைய ஃபுல் கண்ட்ரோலும் அந்த ஹேக்கர்ஸ் கிட்ட போயிடும். எதெல்லாம் ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா, அது மட்டும் இல்லாம மைக்ரோஃபோன், இந்த ரெண்டுமே வந்து அந்த ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்றது மூலமா நம்ம மொபைல்ல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை வந்து மைக்ரோஃபோன் மூலமா அவங்க என்ன சொல்றோம் என்ன பேசுறோம் அப்படிங்கறத அவங்க வந்து கேட்டுக்கிடுவாங்க. கேமரா அப்படிங்கறது அவங்களுக்கு போனிச்சு அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிற வீடியோ எல்லாமே வந்து கவர் ஆகி அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஹேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாட்ஸ்அப்ல கால்ஸ் எது மிஸ்டு கால் வந்திருக்குதா இல்ல தேவையற்ற கால் வந்திருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சோ இது மாதிரி புதுசா ஏதாவது கால் எதுவும் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல வந்து நீங்க அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஹேக் பண்றதுக்காக ஹேக்கர்ஸ் வந்து முயற்சிகளுக்காக சில கால்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. சரி, இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கறத வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து எப்படி சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்காகவே வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து புதிதாக ஒரு அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இது எல்லா வாட்ஸ்அப் யூசர்ஸுக்கும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து இப்ப ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது எப்ப அப்டேட் கொடுத்தாங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் இதுக்கான அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அதனால உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்க உடனே அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணும் போது நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பிளே ஸ்டோர்ல நீங்க வாட்ஸ்அப் அப்டேட் பண்றீங்கன்னா அதை அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் உடைய அப்டேட் உடைய வெர்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த வெர்ஷனை நீங்க செக் பண்ணும். அதாவது நீங்க
ஆண்ட்ராய்டு வெர்ஷனா இருந்துச்சு அப்படின்னா 2.19.134 இருந்து 134 மேல உள்ள ஏதாவது வெர்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க உடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து அபிஷியலா அப்டேட் பண்ண வெர்ஷன் தான். சோ நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க iOS ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா ஆப்பிள் ஸ்டோர்ல போய் செக் பண்ணீங்கன்னா இதே போல நீங்க வாட்ஸ்அப்ப செலக்ட் பண்ணிட்டு கீழே வெர்ஷன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோடைய வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க 2.19.51 இருந்து. அதுக்கு மேல ஏதாவது வெர்ஷன் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வாட்ஸ்அப் நிறுவனத்திலிருந்து அபிஷியலா சொன்ன வெர்ஷன் தான். சோ இந்த ரெண்டுமே நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. சோ இன்னொரு நிறைய பேருக்கு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வெர்ஷன் என்னால கண்டுபிடிக்க முடியல, இது எப்படி அப்டேட் பண்ணுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். சோ உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசா இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. வாட்ஸ்அப்ல புதுதாக லாஸ்ட் வெர்ஷன் கொடுத்திருந்தாங்களோ அதுவே அப்டேட் ஆகி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். சோ இது மூலமா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்றதுல இருந்து நீங்க ஈஸியா வந்து தப்பிச்சுக்கலாம். அதனால உங்களுடைய வாட்ஸ்அப்ப உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களும் வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களும் அப்டேட் பண்ண சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் ஒரு நல்ல தகவல் மூலமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, பை பை.